Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, भगवान श्री योगी राम शरद कुमार की जय। सर्वं योगी राम शरद कुमार नमस्तु। முன்பே நாம் ஒருமுறை திருக்குறளில் பார்த்தோம், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் என்பது ஒரு வாழ். அது ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிடுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் கொள்ளலாம். ஒரு நாள் கழியப் போகிறது, இதை உபயோகித்துக் கொள். வாழ்க்கையின் பலன் என்ன என்பதை அறிந்து இந்த நாளை வீணாக்காமல் உபயோகித்துக் கொள் என்று சொல்லாமல் சொல்கிறது. நம்மையெல்லாம் தினம் தினம் எழுப்பிவிட்டு ஸ்நானம் செய்ய வைத்து இங்கு அவருடைய சன்னதியில் நம்மை கூட்டு வைத்து அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை ஒரு மணி நேரம் சக்கீர்த்தனமாய் செய்ய வைக்கும் அந்த பெரும் கருணை பேரார் பகவான் யோகிராம் சிவகுமார். திவ்ய கமல பாதங்களில் அவருடைய நாமத்தாமரைகளை நன்றியோடு சமர்ப்பித்து விட்டோம். நேற்றைக்கு ஆன்மீக முன்னேற்றம் என்றால் என்ன என்று சொன்னேன். அதில் பெரும் பங்கு வகிப்பது பகவானுடைய நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். இன்றைக்கு ஒரு காட்சி, சன்னதி திரு வீட்டில் உயர் பதவி வகிக்கும் ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். அவர் கேட்கிறார் பகவானிடம், சுவாமி நான் தியானம் செய்யும் பொழுது மனம் எங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறது, மனதை எப்படி கட்டுப்படுத்துவது குவிப்பது என்று தெரியவில்லை. உடனே பகவான் சொன்னார், ஒரு நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் ஒரு கப்பலின் குடிமரத்தில் ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது. அந்த பறவை அந்த கொடிமரத்திலேயே எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அதற்கு ஒரே பரபரப்பு, பறக்க விரும்புகிறது. எங்கேனும் செடி கொடிகள் நிரம்பிய வனம் கண்ணில் தென்படாதா என்று ஒரு ஒரு பக்கமாக ஒரு பக்கம் முதலில் செல்கிறது. அது செல்லும் தூரம் வரை ஒரே தண்ணி தான். மறுபடியும் இன்னொரு பக்கம் செல்கிறது, அங்கும் தண்ணி தான். திரும்ப வந்து விடுகிறது. ஒவ்வொரு திசையிலும் வெகு தூரம் சென்று களைப்புற்று தண்ணீரை தவிர வேறு எதையும் காணாமல் திரும்ப கொடிமரத்துக்கே வந்து விடுகிறது. இப்படி நாலா திசைகளிலும் பறந்து பறந்து சென்று எந்த ஒரு வனத்தையும் காணாமல், எந்த ஒரு வேறு காட்சியையும் காணாமல் களைப்புற்று சோர்வுற்று திரும்ப கொடிமரத்துக்கே வந்து அமர்ந்து விடுகிறது. பிறகு அதற்கு தெரிந்து விடுகிறது, எங்கு பறந்தும் பயனில்லை, இங்கேயே அமர்ந்திருப்போம் என்று சொல்லிவிட்டு பகவான் சொல்கிறார், மனித மனமும் அப்படித்தான். அது இஷ்டத்திற்கு ஒவ்வொரு திசையிலும் அலைந்து திரிந்து பிறகு கடைசியில் ஒன்றுமில்லை என்று திரும்ப வந்துவிடும். அது அலைந்து திரிந்து முடித்த பிறகுதான் அது ஒரு இடத்தில் வந்து உட்கார்ந்து கொள்ளும், அந்த கொடிமரத்து பறவை போ. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மனம் தானாகவே ஒரு கட்டுக்குள் வந்துவிடும். நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி
சொல்கிறார், தியானத்தில் மனம் அலைந்தால் என்ன, எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் என்ன, அதை பற்றிய கவலை வேண்டாம். அந்த எண்ணங்கள் செல்லும் இடமெல்லாம் கூட என் தந்தை தான் இருக்கிறார். என் தந்தையிடமிருந்துதான் அந்த எண்ணங்கள் வருகின்றன. என்னென்னால் இருப்பது அவர் ஒருவரே. மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட்ஸ். எதுவெல்லாம் இருக்கிறதோ அது என் தந்தையிடமிருந்து மட்டுமே வந்தது. அதனால் உங்கள் தியானத்தில் வரும் எண்ணங்கள் கூட என் தந்தையிடமிருந்துதான் வருகின்றன. அவை செல்லும் இடமெல்லாம் என் தந்தை தான் இருக்கிறார். இதை நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுளிடமிருந்து எண்ணங்களும் கடவுளிடமிருந்துதான் வருகின்றன. அவை செல்லும் இடங்கள் எல்லாம் கூட கடவுள்தான் இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றையும் கடவுளாகவே நாம் அர்த்தம் கற்பித்துக் கொண்டால் அது கற்பனை அல்ல, அது உண்மை. அதனால் கடைசியில் மனம் கடவுளிடம் குவிந்துவிடும். எல்லாம் கடவுள்தான், செல்லுமிடமெல்லாம் கடவுள், செல்வதும் கடவுள், அந்த எங்கு எப்படி வருகிறதோ அதுவும் கடவுள்தான் என்று எல்லாவற்றையும் கடவுளாகவே நாம் பார்க்க தொடங்கிவிட்டோமானால் பிறகு கடவுளிடம் மனம் அடங்கிவிடும் என்று சொன்னார். பிறகு சூர்தாஸ் அவர்களுடைய ஒரு கவிதை சொன்னார். அதில் சூர்தாஸ் சொல்கிறார், உங்கள் மனம் அடங்காவிட்டால் என்ன, உங்கள் மனம் குவியாவிட்டால் என்ன, உங்களுடைய உதடுகள் இந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கட்டும், இயந்திரம் போலவே உச்சரித்துக் கொண்டே இருக்கட்டுமே என்கிறார். இயந்திரம் போல் உச்சரித்துக் கொண்டே இருந்தாலும் அதற்கு ஒரு பவர் உண்டு. அந்த பவரானது சிறிது நாளில் அதை எண்ணிக்கையை அதிகரித்துவிடும். நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா, நாம் நாமம் சொல்லும் பொழுது அதற்கு குவாலிட்டி இல்லை என்றால் பரவாயில்லை, குவாண்டிட்டியை ஜாஸ்தி பண்ணுங்கள். ஆக எண்ணிக்கையை நாம் அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். மனம் குவியவில்லை என்றால் பரவாயில்லை, அங்கும் இங்கும் சென்றால் கூட உடனே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், யோகி ராம் சுரத்குமாரிடமிருந்துதானே இவையெல்லாம் வருகின்றன. ஏனென்றால் பகவான் சொல்லியிருக்கிறார், அவர் ஒருவரே இருக்கிறார், என் தந்தை, மை ஃபாதர் அல்லோன், என் தந்தை மட்டுமே நிரந்தரமாயிருக்கிறார். நிரந்தரமா என்று கூட சொல்லவில்லை அவர், மை ஃபாதர் அல்லோன் எக்ஸிஸ்ட்ஸ், என் தந்தை ஒருவரே இருக்கிறார். அப்பொழுது இருப்பது அனைத்துமே தந்தை தானே. நம்முடைய எண்ணங்களும் அவரால் ஆனவைதானே, அவரிடமிருந்து வந்தவைதானே, அவை போகும் இடமெல்லாம் கூட அவர்தானே இருக்கிறார். இந்த ஒரு நினைப்பை நாம் கை கொண்டோமானால் தியானமானாலும் சரி, நாமசங்கீர்த்தனமானாலும் சரி, நம் மனம் பகவானிடமேயே இருக்கும். இது ஒரு சாதாரண நினைப்பாக ஆரம்பிக்கும், பிறகு நமக்கு எல்லாமே பகவான் பகவான் என்று தோன்ற ஆரம்பித்துவிடும். இதைத்தான் பகவான் சொல்லிக் கொடுக்கிறார். அதன் பிறகு அந்த பெண்மணி சொல்கிறார், பிரச்சனைகள் எழும்பொழுது மனம் பலகீனமாகி விடுகிறது. அந்த ஃபெய்த் என்று சொல்வார்கள் அல்லவா, நம்பிக்கை பலகீனமாகி விடுகிறது என்று சொன்னார். உடனே பகவான் சொன்னார், சம்சயாத்மா வினஷ்யதி, அதாவது சந்தேகப்படுபவர்கள் அழிந்து போவார்கள் என்று. சந்தேகப்படுபவர்கள், அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகத்திலேயே வாழ்நாளை கழிப்பவர்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. அவர்கள் வெறுமே சரீரமாக இருந்துபட்டு அழிந்து விடுவார்கள். ஆகவே சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னவர். பிறகு அந்த பெண்மணி சொல்கிறார், இல்லை, பிரச்சனைகள் எழும்பொழுது மனம் பலகீனமாகி விடுகிறது. நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் பிரச்சனைகள் எழும்பொழுது இது உடனே நமக்கு நம்மால் தீர்வு காண முடியுமா, இந்த பிரச்சனையை எப்படி போக்குவது என்ற எண்ணங்கள் எல்லாம் எழுந்து விடுகின்றன. நமக்கு பகவான் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற திருட நம்பிக்கை வரவில்லை என்று. உடனே பகவான் சொல்கிறார், நான் பகவானுடைய நாமத்தை சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் பகவானால் செய்ய முடியாது எதுவும் கிடையாது அல்லவா. பகவான் என்று நம்பி நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது
அந்த நாமத்தினால் சாதிக்க முடியாதது கிடையாது. ஆகவே அந்த நாமத்தை நீங்கள் அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நம்பிக்கைதான் எல்லாமே என்று சொல்லிவிட்டு சுற்றியிருந்தவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் சதா இந்த யோகிராம் சரத்குமார் நாமம் இங்கு பாடிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கவில்லையா என்று. எல்லோரும் சிரித்தவும் சிலருக்கு எப்படி அவர் உண்மையை சொல்கிறார் என்று கூட பட்டது. ஏனென்றால் அதை வெறும் நாமமாக மட்டுமே பார்ப்பவர்கள் அதில் உள்ள தெய்வீகத்தை காண முடியாதவர்களுக்கு அப்படித்தானே இருக்கும். ஒரே நாமத்தை ஒரே ராகத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தோமானால், இங்கு காலை வேளையிலேயே நான் பார்க்கிறேன் சில பேர் அவர் வீட்டிலிருந்து தூக்கத்தில் எழுந்து வந்து இங்கு அதை தொடர்ந்து கொள்வார்கள். ஆகையால் அதற்கு என்ன அர்த்தம்? அதை வெறும் வார்த்தையாக மட்டுமே நாம் பார்க்கிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அர்த்தம் அந்த தெய்வீகம். பகவான் சொல்கிறாரல்லோ, ஒரு வார்த்தையை அதனுடைய அர்த்தத்திலிருந்து பிரிக்க முடியாது. ராமா என்று சொன்னீர்களானால் அதனுடைய அர்த்தம் ராமனுடைய பிரசன்னம். ராம சாக்ஷாத் ராமர் அந்த இடத்தில் பிரசன்னமாகி விடுகிறார். இதுவே அந்த ராமா என்ற வார்த்தையின் அர்த்தம். சிவா என்று சொன்னீர்களானால் சிவபெருமார் அந்த இடத்தில் பிரசன்னமாகி விடுகிறார். அதுதான் அந்த சிவா என்ற வார்த்தையின் அர்த்தம். இப்படித்தானே நாம் ஒரு நாமத்தை பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் அது வெறும் பெயர் போலவே, உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் போலவே நாம் அதை பார்த்தோமானால் அது வெறும் பாட்டாக மட்டும் இருக்கும். அந்த பாட்டு நம்மை தூங்க செய்துவிடும், தாலாட்டு போல் ஆகிவிடும். அப்படித்தான் பலருக்கு அது நேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சூர்தாஸ் சொல்கிறார், அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் வார்த்தைகள் உதடுகளினாலாவது நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார். ஆக அப்பொழுது பகவான் ஒரு முறை சொன்னார், நீங்கள் எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் செய்கிறீர்களோ, எங்கெல்லாம் நாமத்தை உரக்க சொல்கிறீர்களோ, அந்த இடங்களில் உள்ள பொருட்கள் எல்லாம், அந்த சுவர்கள் முதற்கொண்டு எல்லாம் அந்த நாமத்தை அப்சார்ப் செய்து கொள்கின்றன, அந்த நாமத்தை தனக்குள் ஏற்றுக்கொள்கின்றன. அதன் பிறகு அந்த இடத்தில் போகுபவர்களுக்கு அந்த நாமத்தினுடைய எதிரொலி கேட்கும் என்று சொல்கிறார். இந்த பிச்சைக்காரனுக்கு நீங்கள் இங்கே வராண்டாவில் உட்கார்ந்து பாடுகிறீர்கள், பின்னால் அதை சுதாமாவிலும் சொன்னார், பிறகு ஆசிரமத்திலும் அதை சொன்னார், எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து பிச்சைக்காரனின் நாமத்தை நீங்கள் பாடுகிறீர்களோ, அப்பொழுது அந்த இடத்திற்குள் நுழையும் பொழுதே இந்த பிச்சைக்காரனுக்கு அந்த பாடல் கேட்கிறது. ஏனென்றால் அங்குள்ள பொருள்கள் எல்லாம் அந்த நாமத்தின் சக்தியை ஏற்றுக்கொண்டு அதை எதிரொலிக்கின்றன. அந்த இடத்தில் அந்த நாமத்தின் சக்தி நிலவுகிறது. அது அங்கு வருபவர்களுக்கும் ஒரு பெரிய நன்மையை செய்யும் என்று சொன்னார். இதை நாம் மனதில் கொள்வோம். நேற்றைக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி சொல்லும் பொழுது முக்கியமாக பகவான் சொல்வது ஒன்று, எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் எங்கு சென்றாலும் யார் யாருக்கு எந்தெந்த உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை நம்மால் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் நமக்கு அதற்கு வேண்டிய அவகாசம், அதாவது நேரமும் சந்தர்ப்பமும் இருந்தால் நாம் அதை உடனே பகவானுக்கு செய்வதாய் பாவித்து அதை செய்ய வேண்டும். செய்ப யாருக்கு செய்கிறோமோ அவரிடமிருந்து எந்தவித எதிர்பார்ப்புகளும் கூடாது. நான் இதை பகவானுக்கு செய்வதாக நினைத்து உங்களுக்கு இந்த தொண்டு செய்கிறேன் என்ற பாவனையும் செய்ய வேண்டும். அது நாமத்தை சொல்வது பகவானுடைய கையிலே நாம் கருவி மட்டுமே என்று நினைத்து செயலாற்றுவது, அந்த செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்வது, யார் யாருக்கு எந்தெந்த உதவி செய்ய நேரிடுமோ அப்பொழுது அதை தவறாது அதையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்வது, இவற்றையெல்லாம் நாம் விடாது செய்து வந்தோமானால் நாம் சாத்விகமாக ஆகிவிடுவோம்.
பகவான் நமக்குள் நுழைந்து விடுவார். அப்பொழுதுதான் பகவான் நமக்குள் நுழைவார். அதற்கு முன்னால் பகவான் நுழைந்து விட்டார் என்று யாரிடம் சொன்னால் நாம் நம்பக்கூடாது. அந்த ஒரு பெருநிலையில் மட்டுமே பகவான் நம்மை முற்றிலும் வழி நடத்துவார், நம்முடைய எண்ணங்களில் பிரதிபலிப்பார், நம்முடைய வார்த்தைகளில் அவர் பிரகாசமாய் பிரதிபலிப்பார், நம்முடைய செயல்களில் எல்லாம் அவர் அழகும் நேர்த்தியுமாக பரிமளிப்பார். இதை மனதில் கொண்டு பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையும் சமர்ப்பிப்போம். பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் நாம் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் சக்தியை கூட்டிக்கொள்ளும். ஒரு நாள் அது உண்மையாகிவிடும். இதுவும் நம்பிக்கைதான். ஆனால் நம்பிக்கைதான் வாழ்க்கையின் அடிவேர். நாமம் சொல்வதன் அடிப்படையும் நம்பிக்கைதான். மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதன் அடிப்படையும் நம்பிக்கைதான். பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கு உலகத்தில் இயற்கையின் சீற்றம், மக்களிடையே வன்முறை, அது தவிர கொலை கொள்ளை என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. தங்களால் மட்டுமே இதையெல்லாம் மாற்ற முடியும். தங்களிடம் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இதையெல்லாம் மாற்றி உலகில் அமைதியும் சமாதானத்தையும் நிலவ வேண்டும். இயற்கை மக்களின் வாழ்வுக்கு இதமாக இருக்க வேண்டும், உதவி செய்வதாக அமைய வேண்டும். மக்களிடையே இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தங்களால் மட்டுமே அழிக்க முடியும். தாங்கள் அசுரர்களை புராண காலங்களில் அழித்திருக்கும் கதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆங்காங்கே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி அதில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் தங்கள் கருணை எட்ட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கெல்லாம் பழி பாவங்கள் நேரிடாது பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீகமான கருவிகளாக செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நடத்த வேண்டும். தப்பி தவறி கூட மாயையின் பிடியில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. பிறப்பு உரிமை என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை, அந்த நிலையிலிருந்துதான் நாம் மனம் என்ற ஒரு மாயையை சேர்த்துக்கொண்டு மனிதன் உருவ எடுத்து வந்திருக்கிறோம். இந்த மனம் இறந்துபட்டு விட்டால் நாம் மீண்டும் தெய்வமாகி விடுவோம். அந்த தெய்வ நிலையைத்தான் பேரானந்த பெருநிலை என்று சொல்கிறார்கள். இதைத்தான் இந்த முக்த புருஷர்கள், நம் பகவானை போன்றவர்கள் நம்மிடையே நடமாடி நம்முடன் எளிய முறையில் பழகி இந்த நிலை இருக்கிறது, இது உங்களுக்கும் கிட்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கான மார்க்கத்தையும் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் அந்த பேரானந்த பெருநிலை கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதற்கு நாங்கள் உங்களுடைய நாமத்திலும் சேவையிலும் நடக்கும் எல்லாவற்றையும் தங்களுடைய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் பயிற்சி செய்து தூய்மை நேரும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் தங்களுடைய உயிர் துடிப்பான தெய்வீக இருப்பை காண முடியும். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் கொடிய துன்பங்களும் கூட தங்களுடைய சங்கல்பத்தினால் நேருகிறது என்றாலும் இந்த வாழ்வின் கொடிய துன்பங்கள், உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் பகவானே ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் அந்த கர்ம விதியினால் நடைபெறுகிறது. பகவானிடமிருந்து நேரடியாக அவை வருவதில்லை. நாம் செய்யும் கர்மாக்களினால் நமக்கு தனி மனிதனின் கர்மா இருக்கிறது, ஒரு கிராமத்தின் கர்மா இருக்கிறது, ஒரு தேசத்தின் கர்மா இருக்கிறது, உலக மொத்தத்திற்கும் கலெக்டிவ் கர்மா.
மொத்த கர்மா ஒன்று இருக்கிறது. அதன்படிதான் நாடுகள் இயங்குகின்றன, உலகம் இயங்குகிறது, தனி மனித வாழ்க்கையும் இயங்குகிறது. ஆகவே வாழ்வின் கொடிய துன்பங்கள் கூட தங்களுடைய சங்கல்பத்தினால் ஏற்பட்ட கர்ம விதியின்படி நடக்கிறது. அதற்குள்ளேயும் தங்களுடைய அருளானது ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கண்டு உணர்ந்து அந்த சங்கல்பம், அந்த ஆசீர்வாதமானது உங்களை நோக்கி எங்களை தள்ளிவிடுகிறது. நாம் ஒரு குழந்தையிடம் சொல்வோம், இந்த காரியத்தை செய்யாதே, அதோ அந்த நெருப்பில் போய் கை வைக்காதே, சுட்டுவிடும் என்று. பலமுறை நல்ல விதமாக சொல்லி பார்ப்போம். அந்த குழந்தையானால் அதை புரிந்து கொள்ளாது. அந்த ஆசை மேலிட்டு நாம் சற்று அகன்றவுடன் ஓடிப்போய் அதில் கையை வைக்க பார்ப்போம். அதை பார்த்த உடனே நாம் என்ன செய்வோம்? அதுக்கு அதை பலார் என்று ஒரு தாய் அடிப்பதை பார்ப்போம். அங்கே போய் அது கையை வைக்காதே என்று சொல்லி சொல்லி பார்த்தே, நீ கேட்கவில்லை என்று அடித்து சொல்லிக் கொடுப்பாள். இப்படித்தான் வாழ்க்கையும் கடவுளின் சங்கல்பமும் அந்த கர்ம விதியும் சேர்ந்து நாம் ஒரு விஷயத்தை கடவுளை நினைக்கவில்லை. கடவுள் எதற்கு? நாம் தான் சௌகரியமாக இருக்கிறோமே வாழ்க்கையில். கடவுளின் தேவை எதற்கு என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு ஒரு வியாதி வந்து நாடி நரம்பு தளர்ந்து போனால், உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போனால், அப்பொழுது அவர்களையும் அறியாமல் அந்த தெய்வத்திடம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஏனென்றால் அம்மா அடித்து சொல்லிக் கொடுப்பது போல் அரவணைக்கும் தாய் நல்ல விதமாக சொல்லும் பொழுது நாம் கேட்பதில்லை. பிறகு இந்த மாதிரியான பல சூழ்நிலைகளை கடவுள் உருவாக்கி நம்மை அவரை நோக்கி தள்ளுவார். அப்பொழுது ஒவ்வொரு துன்பமும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். அது நமக்கு பெரிய நன்மையை செய்யும், இறைவனுடன் இணக்கம் கூட்டும். ஆக நடப்பவை அனைத்தையும் நாம் ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். அதற்காக தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்வீர்கள். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களில் இருந்து விடுபட்டு அவைகளுக்கு நாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக நாங்கள் இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து விடுபட வேண்டும். சம்சார சமுத்திரம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, ஓயாது பிரச்சனை அலைகள் எழும்பிய வண்ணம் இருக்கின்றன. ஒன்று அடங்கினால் இன்னொன்று இன்னும் பெரிதாக கிளம்புகிறது. இதற்கெல்லாம் மாற்று என்ன? இறைவனுடைய நாமம், இறைவனுடைய சேவை. ஆக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அதற்கு காரணமாயிருக்கும் இந்த அகங்காரத்தின் கொடிய பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். நாங்களும் அந்த பெரிய ஆத்மா என்று சொல்கிறோம் அல்லவா, அந்தராத்மா, அதுவாக நாங்கள் இருக்க வேண்டும். மரணமில்லாத பெருவாழ்வு எங்களுக்கு கிட்ட வேண்டும். நாங்கள் இந்த சரீரம் என்ற நினைப்பை நாங்கள் விட வேண்டும். தங்களிடம் மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொள்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். இதை நாம் வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் அபிராம் சரத்குமார்.